அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தண்டபணி பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் ஒரு முக்கியமான கோவிலுடைய கும்பாபிஷேக விழாவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்போ நடக்கப்போகுது, எப்படி நடக்கப்போகுதுன்னு சொல்லிட்டு அந்த தகவல் தான் உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறோம், சரிங்களா? கோவிலுடைய பெயர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடாஜலபதி திருக்கோவில். இந்த கோவில் எங்கு அமைந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். திருவண்ணாமலை மாவட்டம் ஆர்னியை அடுத்த ஏசிஎஸ் நகர், இரும்பேடு அருகில் உள்ள ஏசிஎஸ் நகர், சரிங்களா? ஏசிஎஸ் கல்வி குழுமம் சார்பாக பல கல்லூரிகள் இங்கு இருக்கிறது. அந்த கல்லூரி வளாகத்தில் நூதனமாக அமைக்கப்பட்டுள்ள ஸ்ரீ வெங்கடாஜலபதி திருக்கோவில். இந்த கோவிலுடைய விமான மண்டபம் மற்றும் ராஜகோபுரத்துக்கு தான் மகா கும்பாபிஷேகம் நடைபெற போது. எந்த நாள்னு பார்த்தீங்கன்னா வரும் வெள்ளிக்கிழமை 17/6/2022 வெள்ளிக்கிழமை காலை 10:01 முதல் 10:29 மணி அளவில் மகா கும்பாபிஷேகம் மிக சிறப்பான முறையில் நடைபெற போது. நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கலந்துக்கணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன், சரிங்களா? அதே போல் நேற்று 9/6/2022, சரிங்களா, நேற்று மத்திய அளவில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடாஜலபதி திருக்கோவிலில் சாமி சிலையை பிரதிஷ்டை செஞ்சு வச்சாங்க. கூடவே பத்மாவதி தாயார் மற்றும் ஆண்டாள் மற்ற பிற சந்நிதிகளில் உள்ள சாமி சிலையையும் நேற்று தான் பார்த்தீங்கன்னா பிரதிஷ்டை செஞ்சு வச்சாங்க. வரும் வெள்ளிக்கிழமை மிக சிறப்பான முறையில் கும்பாபிஷேகம் நடைபெற போது. நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக வரணும், சரிங்களா? அதே போல் யாகசாலை பூஜை பார்த்தீங்கன்னா 15/6/2022 அன்று முதல் மிக சிறப்பான முறையில் நடைபெற போது. அன்னைக்கிலிருந்தே பார்த்தீங்கன்னா கோவிலுடைய கலை நிகழ்ச்சிகள் மற்றும் பார்த்தீங்கன்னா திரைப்பட பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள், முன்னாள் பிரதமர்கள் மற்றும் கவர்னர்கள், கல்வியாளர்கள்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய அளவில் பார்த்திங்கன்னா சிறப்பான முறையில் இந்த நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா நடைபெற போகுது கும்பாபிஷேகம். அதனால் நீங்கள் கண்டிப்பாக வரணும். அன்று 15/6/2022 மாலை 4:30 மணி அளவில் பரதநாட்டிய நிகழ்ச்சி, அதாவது கல்லூரி மாணவிகள் சார்பாக பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற போகுது. அதே போல் அன்று 5:30 மணி அளவில் நாகை முகுந்தன் அவர்கள் வழங்கும் திருமால் பெருமை என்ற சொற்பொழிவும் பார்த்திங்கன்னா நடைபெற போது. 6:30 மணி அளவில் சொல்வேந்தர் கலைமாமணி சுகி சிவமையா அவர்கள் வழங்கும் பட்டிமன்றம் நடைபெற போது, சரிங்களா? என்ன தலைப்புன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பக்தி நெறியை பெரிதும் வளர்ப்பவர்கள் ஆடவர்களா இல்லை மகளிரா, சரிங்களா? இந்த சிறப்பான பட்டிமன்றத்தை சொல்வேந்தர் ஐயா, அதாவது சிக்கி சிவமையாவுடைய தலைமையில் நடைபெற போது 15/6/2022 அன்று, சரிங்களா? அதே போல் பார்த்தீங்கன்னா அன்றைக்கு முன்னாள் முதலமைச்சர்களான ஓபிஎஸ் ஐயா, அடுத்தது இபிஎஸ் ஐயா அவர்களும் பார்த்திங்கன்னா வருகை தரத்தான் சொல்லியிருக்காங்க. அதே போல் அண்டை மாநில கவர்னர்களான தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் இள கணேசன் இவர்களும் பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகத்துக்கு கலந்துக்க போகிறாங்க. மற்றும் நம் திரைப்பட நடிகரான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் பார்த்திங்கன்னா கலந்துக்க போகிறாரு. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அவரும் இந்த கும்பாபிஷேகத்துக்கு வரதா பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அடுத்தது பிஜேபி தலைவரான திரு அண்ணாமலை அவர்களும் கலந்துக்க போகிறாங்க, சரிங்களா? மற்றும் பலர் பார்த்திங்கன்னா இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்துக்க போகிறாங்க. அடுத்த நாளும் பார்த்திங்கன்னா இதே போல் கலை நிகழ்ச்சிகள் இருக்குது. பரதநாட்டியம், அடுத்தது பட்டிமன்றம், நெக்ஸ்ட்டு சொற்பொழிவு எல்லாமே பார்த்திங்கன்னா இருக்குது. நீங்கள் கொடுத்துருக்கிற நோட்டீஸ்லேயே பார்த்தீங்கன்னா பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும், நோட்டீஸே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது, சரிங்களா? இன்னும் கோவிலில் போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கலை. இதுதான் கோவிலுடைய முகப்பு, சரிங்களா? ராஜகோபுரம், விமானம் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஃபோட்டோவில் பார்க்கும்போது. இதான் பார்த்திங்கன்னா கோவிலுடைய அமைப்பு. கண்டிப்பாக நான் கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடியே கோவிலுக்கு போயிட்டு கோவிலில் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு போடுறேன். நீங்கள் பாருங்கள், பார்த்தா தான் உங்களுக்கு கோவிலுக்கு வரணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும், சரிங்களா? அந்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமான முறையில் பார்த்திங்கன்னா கோவிலை கட்டியிருக்காங்க, சரிங்களா? இந்த நிகழ்ச்சியில் பல அரசியல் கட்சி தலைவர்கள், அரசியல் பிரமுகர்கள், கல்வியாளர்கள், பாராளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், நகரமன்ற மற்றும் பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள், பல திரைப்பட நட்சத்திரங்கள் என அனைவரும் கலந்து கொள்கிறாங்க. அதே போல் இந்த குரூப் ஆஃப்
கல்லூரி ஏசிஎஸ் குவிம கல்லூரியில் அமைந்துள்ள அனைத்து கல்லூரி முதல்வர்களும் துணை முதல்வர்களும் மற்றும் பேராசிரியர் பெருமக்களும் அனைத்து மாணவ மாணவிகளின் பெற்றோர்களும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கலந்துக்க போகிறாங்க. ஏன்னா எல்லா மாணவர்களிடத்துலேயும் நாங்கள் பார்த்திங்கன்னா நோட்டீஸ் நாங்கள் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக அவர்களுடைய பெற்றோர்களும் பார்த்திங்கன்னா கலந்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம். நானும் பார்த்திங்கன்னா இந்த ஏசிஎஸ் கல்லூரி குயம கல்லூரியான டாக்டர் எம்ஜிஆர் சொக்கலிங்கம் ஆர்ட்ஸ் காலேஜில் தான் நான் ஒர்க் பண்ணுறேன். அதனால் நானும் கண்டிப்பாக இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்துக்குவேன், சரிங்களா? நீங்களும் அனைவரும் வந்து கும்பாபிஷேகத்தில் வந்து கலந்துக்கணும்னு சொல்லிட்டு இந்த கோவிலுக்கு போலாமா சேனலின் சார்பாக கேட்டுக்கிறேன். இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த கோவிலுடைய வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய், தேங்க்யூ. இந்த சேனலுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் அழுத்திடுங்க.